எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம துவரம்பருப்பு துவையல் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். பெரும்பாலும் இந்த துவையல் தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு, ஆனால் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு இல்லையா. அதனால் நான் செய்கிற இந்த துவரம்பருப்பு துவையல் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போது நமக்கு லாக்டவுன் காரணமாக காய்கறி ஏதாவது கிடைக்கலன்னு வைங்களேன். இந்த நான் கடந்த பதிவில் இந்த கல்யாண வீட்டு கார குழம்பு ஒன்று செஞ்சேன் இல்லை, அதுக்கு இந்த துவரம்பருப்பு துவையல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி பிரமாதமாக இருக்கும். அப்படியே ஒரு மேட்ச் பண்ணி சாப்பிட்றதுக்கு இல்லையா. அதில் சில பொருள்களோட சில பொருள்கள் சேர்த்தாதான் வந்து சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். கல்யாண வீட்டு காரக்குழம்பா மேடம் நாங்கள் பார்க்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த காரக்குழம்பு எப்படின்றது நீங்கள் பார்த்து செஞ்சுட்டு அது கூட இந்த துவையல் செய்யுங்க. நான் பாருங்கள் ஒரே ட்ரெஸ்ஸில் இருக்கேன்ல, உங்களுக்கே தெரியும். அந்த கல்யாண வீட்டு காரக்குழம்பு செய்யும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த துவரம்பருப்பு துவையலும் செஞ்சேன், ஒரே நாளில் செஞ்சேன். அது கூட காம்பினேஷன் இதுதான் நல்லாயிருக்கும். அது தனிப்பதிவாக எடுத்துகிட்டு இந்த இது தனிப்பதிவாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ நம்ம செய்முறையும் அதற்குரிய பொருள்களும் பார்க்கலாம். நீங்கள் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் நம்ம 8 மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் நல்லா பாருங்கள் ஒரு மாதிரி ப்ரௌன் ஆயிடுச்சு. அதில் வந்து நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் போல் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே இது கூடயே நம்ம என்ன பண்ணணும்னா 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு போட்டால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த துவையல். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த பருப்பும் நல்லா செவக்கணும், நல்லா வதக்கிட்டே இருங்க. இது பாருங்கள் நல்லா செவக்க வறுத்தாச்சு இந்த பருப்பை. நீங்கள் வாயில் போட்டு ஒன்று பாருங்கள், நல்லா முடக்குன்னு சத்தம் வரணும், அந்த மாதிரி வறுத்துடணும். இதை அடுப்புலேருந்து இறக்கி வச்சுக்கிட்டு ஒரு 4 டீஸ்பூன் போல் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியது தான். தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டேன். இப்போ உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் துவரம்பருப்பு துவையல் ரொம்ப ஜோராக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் அப்படியே அரைச்சிட்டு கொஞ்சம் வாயில் விட்டு பார்த்தேங்க, பிரமாதம்னா பிரமாதம். நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு வைங்களேன், தயிர் சாதத்து கூட மோர் சாதத்து கூட இந்த துவையல் வச்சு சாப்பிட்டாலே ஜம்முன்னு இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு. இது வந்து இவ்வளோ திக்காக அரைச்சிருக்கீங்களா, அம்மியில் அரைச்சிங்களா இல்லை மிக்சியில் அரைச்சிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக்சியில் தான் அரைச்சேன். கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அரைங்க. ஆனால் இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ரவ பதத்தில் குற குறன்னு அரைச்சா தான் ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த பதத்தில் நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம துவரம்பருப்பு துவையல் பார்த்தோம் இல்லையா. இது வந்து புளி வைக்கலை, இதில் சேர்க்கக்கூடாது, ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து நீங்கள் அரைக்கும் போது தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், தண்ணி நிறையா ஊற்றிட்டு கொழ கொழப்பாக அரைச்சிடாதீங்க. இப்போ அம்மி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நல்லா தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சிடலாம். அம்மி இல்லாதவங்க இப்படி தான் கொஞ்சம் தண்ணி பார்த்து ஊற்றிட்டு இப்படி நல்லா அம்மியில் அரைச்சா எப்படி திரண்டு வருமோ அந்த மாதிரி அரைக்கணும். நல்லா ஸ்பூனை போட்டு கலந்து கலந்து அரைக்கணும். இதெல்லாம் கிராமத்தில் செய்யக்கூடிய துவையல். தயிர் சாதம் செஞ்சுக்கிட்டு இது வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லையா, விவசாயம் பார்க்க போகிறவங்க பழைய சோறு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதில் தான் சத்து நிறையா இருக்குது. அந்த சோறு எடுத்துகிட்டு போனாங்கன்னா இந்த துவையலும் கையில் எடுத்துகிட்டு போவாங்க. நான் கிராமத்து மக்களுடைய வாழ்க்கை பார்த்தனால அதெல்லாம் கூட தெரியும். இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு செய்தி சொல்கிறேன். சிலர் என்ன கேட்குறீங்கன்னா, மேடம் நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான், ஆனால் நீங்கள் போடுற பதிவுகள் எல்லாம் எங்களுக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கள, பண்ண உடனேயே அங்கே ஒரு மணி இருக்கும் இல்லையா, நம்ம சுவாமிக்கு மணி அடிப்போம் இல்லையா, அந்த மணி போல் ஒரு படம் காமிக்கும். அதை நீங்கள் தொடணும். அப்படி தொட்டால் கூட 2-3 ஆப்ஷன் காமிக்கும், ஆல், அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் காமிக்கும், அப்புறம் இன்னொரு ஆப்ஷன். நீங்கள் என்ன பண்ணும், ஆல் அப்படின்றத தொடணும். அதை தொட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய ஆல், அதாவது எல்லா பதிவுகளும் உங்கள் பார்வைக்கு, அதாவது நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நீங்கள் பார்க்கக்கூடிய என்னுடைய பதிவுகள் கூட உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள்,
மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.